ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, யூனிட் 8 எத்திக்ஸில் வந்து எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. 11th எத்திக்ஸ் புக்ஸு, இதில் வந்து வால்யூம் 1 வால்யூம் 2, அதுக்கப்புறமா 12th எத்திக்ஸ் புக்ஸும் இருக்குது, அதுவும் பார்க்கலாம். அதில் என்ன லெசன்ஸ் படிக்கணும்னு, 11th எத்திக்ஸ் வால்யூம் 1 வந்து 5 லெசன்ஸ் இருக்கும். இந்த 5 லெசனுமே இம்பார்ட்டன்ட். தமிழக பண்பாடு, செந்துவெளி நாகரிகம், இந்திய இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், தமிழக் கலைகள், திருவிழாக்கள். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்தியன் கல்ச்சர்லேயும் தமிழ்நாட்டு கல்ச்சர்லேயும் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அடுத்ததான் 11th எத்திக்ஸ் வால்யூம் 2 வந்து இந்த லெசனில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியதை விட புக் பேக் வந்து ரொம்ப முக்கியம் இந்த வால்யூம் 2. ஸோ இந்த லெசனுக்கு எல்லாமே நம்ம வந்து புக் பேக் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த லெசன்ஸ்க்கு புக் பேக் மட்டும் பார்த்துக்கோங்க வால்யூம் 2. அடுத்ததாக +2 எத்திக்ஸ் புக்கில் வந்து 10 லெசன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 1st லெசன், 2nd லெசன், 4th, 5th, 6th, 7th, 9th. இந்த லெசனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் குறிச்சிட்டு படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்குண்டான ஃபர்தர் வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த 7 லெசன் மட்டும் இந்த 12th எத்திக்ஸ் புக்கில் வந்து படித்தா போதும். இது எதுலெல்லாம் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9, அப்புறம் இந்தியன் கல்ச்சர், இதுலெல்லாம் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதுக்காக தான் இந்த லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்குண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உள்ள வீடியோஸை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.